ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ஆலப்புழா போக போகிறோம். கேரளாவில் இருக்க ஆலப்புழா. ஸோ அதுக்கு வந்து ட்ரெயின் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு இங்கே எடுத்துகிட்டு நம்ம மார்னிங் ஏர்லி மிட் நைட் 2 மணிக்கு வந்தால் போகிறோம். ஸோ நாங்கள் அந்த ட்ரெயினில் போயிருந்தோம். குருவாயூர் டெம்பிள், குருவாயூர் கோயில் அந்த ட்ரெயின் அது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த ஆலப்பி போட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் இது அது. ஸோ இங்கே வந்து நாங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒரு ரூம் எடுத்துகிட்டு அப்புறம் ஆட்டோலேயே வந்துட்டோம். ஆட்டோ சான்ஸ்க்கு போய் தான். ஸோ நாங்கள் வந்து மிட் நைட் 2 o'clock அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே ஒரு ரூம் எடுத்துகிட்டு அப்படியே 7 o'clock 8 o'clock வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் நேராக ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு ஆட்டோவில் வந்துடும். ஸோ இங்கே வந்து நாங்கள் போட் ஹவுஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி நாங்கள் ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணல, நேரில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் எங்களுக்கு கிடச்சிருந்த போட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த போட் வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இந்த சிட்டிங்ஸ்லாம் வந்து வேறு லெவலில், சான்ஸே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோஃபா வந்து இந்த அந்த கீழே இருக்கிற புஷ்ஷாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. சிட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணிங்கன்னா, இந்த அக்வா வியூவில் வந்து அந்த ஸ்க்ரீன் செட்டிங் அதெல்லாம் சான்ஸே இல்லை. டெக்கும் இருக்கிறதுனால திரும்பவும் வந்து நீங்கள் கீழே உட்காந்து வந்து சீரியல் பார்த்துட்டு அது மேலே வந்து மேலே தான் ரொம்ப நேரம் உட்காந்துருவோம். ஏன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும், மார்னிங் சன்ரைஸ் வந்து நாங்கள் பார்க்க வந்துருந்தோம். ஸோ நாங்கள் சீக்கிரமே ஒரு 6 o'clockலாம் நாங்கள் ஏஞ்சி வெளில வந்துட்டோம். இங்கே வந்து போட் வந்து இன்னும் கிளம்பல, ஒரு 7:30 ஃபுட்டாக இருக்கட்டும், நம்மளை மறந்து வந்து உட்காந்து நம்ம இயற்கையை ரசிக்கும் போது கண்டிப்பாக அந்த காசு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் ஒருத்தர போயிருங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே இந்த இடம்தான். இங்கே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள், 2 சைடு சோஃபா செட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குட்டி சேர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு சாய் கொடுத்துட்டாங்க. சாய் வந்து கேரளாவில் உள்ள சாய் வேறு லெவல், அவ்வளோ சூப்பராக டேஸ்டாக இருந்துச்சு. சாய் நான் இங்கே வந்து இருந்து சாய் தான் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு இப்போ வந்து டீ சொல்கிற விட சாய் சொல்கிறதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சாய்னு சொல்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு வியூ காட்டுறேன். ஸோ இதான் நைட்டு வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணிடுறாங்க. நைட்டில் வந்து மூவ் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே ஒரு 5:30 மேலே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மீன் பிடிப்பாங்க. ஸோ அதனால் எந்த போட் மீன் அவராது உங்களுக்கு ஸ்டேஸ் தான் எங்கள் வரிசையாக போட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேமிலியோடு தான். ஸோ பார்த்திங்கன்னா கீழே உள்ள மற்ற வீட்டெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் உள்ள நிறைய பேர் வந்து மற்ற வீட்டில்
இது ஃபஸ்ட்டு ரூம். ஃபஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் செம்மையாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேர் மூணு பேர் கூட படுத்துக்கலாம். குளிச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து வெஸ்டர்ன் இருக்குது. அப்புறம் வந்து இங்கேயும் ஒரு வாஷ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இருக்குது. மேலே ஷவர் இருக்குது, ஹேண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டியோண்டு ப்ளேஸில் என்னென்னலாம் வைக்க முடியுமோ எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் ரூம் காட்டுறேன். செகண்ட் ரூம் சேம் தான், அதே உள்ள மாடல், அதே தான், சேம் தான், எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதே லைட்டிங், அதே பெட், அதேமாதிரி பெட்டு. இதுலேயும் வந்து கண்டிப்பாக 3-4 பேர் படுக்கலாம். இங்கே உங்களுக்கு தனியாக ஒரு சிங்கிள் பெட்டு கூட அவங்களே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு ரூம், ரெண்டு கப்புள்ஸ் மாதிரி போகிறாங்கன்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் ரெண்டு பேரும், ஒரு 10 இயர் சைல்டு 5 இயர் சைல்டு தான் போயிருந்தோம். சரி ஓகே, கண்டிப்பாக 10 இயர் சைல்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் பத்தாது அப்படிங்கிறனால அவனுக்கு மட்டும் ஒரு டூரிஸ்டாக இருந்ததுன்னா இங்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது, இங்கே வந்து இந்த கண்ணாடி கொடுத்துருக்காங்க, சேர் கொடுத்துருக்காங்க, பெட்டு பெட்டு கலர் கொடுத்துருக்காங்க. அதுமாரி நம்ம வந்து இங்கேயும் வந்து சேம் அதே பாத்ரூம், அதே மாதிரி பாத்ரூம், அதே எல்லாமே இருக்குது. அவங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் காமிச்சாலும் அந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்க எல்லாமே இருக்குது. இங்கே வாஷ் பண்ணுற வெஸ்ட் பார்த்திங்கன்னா ஷவர் குளிக்கிறது எல்லாமே இருக்குது. அப்படிக்கல தான் இருந்தோம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிக்கல மட்டும்தான். நான் எப்போ போனாலுமே அப்பர் டெக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஓட்டு நாங்கள் பார்க்கும்போது அப்பர் டெக்லாம் நல்லாவே கவு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த கவுல உட்காந்துக்கிட்டு வெளியில் பார்த்துட்டு வரணும்.